அனைவருக்கும் வணக்கம். பாலசுப்பிரமணியன், பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர், மர வளர்ப்புத்துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். இப்போ நம்ம இந்த சந்தன மரத்தில் அந்த துணைச்செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி விரிவாக நம்ம பல வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போது நல்லா வளர்ந்த செடி, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 8-10 மாதம் வளர்ந்த செடி. இதில் வந்து நம்ம எப்படி இந்த துணைச்செடிகளோட இந்த சந்தனம் ஒட்டியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாருங்க, இதுதான் சந்தன செடி. இது நல்லா துணைச்செடியோட ஒட்டிடுச்சு. இது எப்படி ஒட்டியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதில் நல்லா பச்சையாக அந்த சந்தன செடி இருக்குது. அதில் கூட இருக்கிறது வந்து அகத்தி மரம் இந்த இருக்குது. இந்த அகத்தி மரம் ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து சவுக்க மரம் இருக்குது. அகத்தி மரம் சவுக்க மரம் நம்ம சொல்லுவோம். அகத்தி மரத்தையும் சவுக்க மரத்தையும் நம்ம கூட நட சொல்கிறோம். நிறைய விவசாயிகள் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த அகத்தி மரத்தை வந்து இடைவெளியில் நடுறது, சவுக்கு மரத்தை எந்த இடைவெளியில் நடுறது, அதாவது சந்தன மரத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் நட்டால் அது வாய்ப்பாக இருக்கும், அது வசதியாக இருக்கும் சந்தன வளர்ச்சிக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த சந்தன செடியிலிருந்து நீங்கள் ஒரு அரை அடியில் வந்து நீங்கள் இந்த அகத்தியை போடலாம், அகத்தியை நட்டுக்கலாம். பாருங்கள், தூசி பக்கம் காமிக்கிறேன். அதே மாதிரி சவுக்கு வந்து ஒரு அடியில் போட்டுக்கோங்க. இது சவுக்கு மரம், சவுக்கு வந்து ஒரு அடியில் போட்டுக்கோங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும், இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த துணை செடி வந்து சந்தன செடியை வந்து பாதிக்காமல், நிழல் தந்து பாதிக்காத அளவுக்கு அதை வந்து நம்ம வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறது, கழுத்தில் வெட்டி விட்டுருங்க. எந்த சந்தன செடியை இல்லை, துணை செடியை. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள், இந்த சவுக்கு மரத்தை வெட்டி விட்டுக்கிட்டே இருக்குது, அது வந்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம அகத்தி மரத்தையும் வெட்டி விட்டுருக்கு, அது வந்து நம்ம கழுத்து வரைக்கும் வெட்டி விட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு பக்கமாக வரும்போது அகத்தியை வெட்டி விட அகத்தி வந்து காய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, அகத்திக்கு வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெரியும் நினைக்கிறேன், அகத்தி நல்லா காய்ஞ்சிருச்சு. அந்த அகத்தி காயறதுக்குள்ள நம்ம சவுக்கு மரத்தோட இந்த சந்தன செடி ஒட்டணும். அதுதான் பாருங்கள், இப்போ சவுக்கு மரத்தோட சந்தன செடி ஒட்டிடுச்சு. இப்போ இந்த வேர் முடிச்சில் தலைச்சத்தை வந்து நிலைநிறுத்துகிற பண்பு வந்து சந்தனத்து இது அகத்திக்கு இருக்குது, சவுக்குக்கு இருக்குது. அப்போ அகத்தி மரம் ஒரு வருஷம் வெட்ட அது தலையாது, அது காஞ்சி போயிடும். அப்போது அகத்தி மரம் சாகிறதுக்கு முன்னாடி இந்த சந்தன மரம் வந்து இந்த சவுக்கு மரத்தோடு ஒட்டிக்கிடுச்சு. இப்படி ஒட்டிடுச்சுன்னா அப்போ எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். மேலும் ஏன் நம்ம சவுக்கு மரம் சொல்கிறோம், சவுக்கு மரம் வந்து நிலையாக இருக்கும், அதாவது வெட்ட தலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கழுத்தில் வெட்டுன்னு சொல்கிற மாதிரி சவுக்கு மரத்தை வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கே பார்க்குறீங்க இப்போ சந்தன செடி வைக்க வந்து நல்ல வெயில் கிடைக்குது, மரம் வந்து நல்லா வளருது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே சவுக்கு செடியை வெட்டி விட்டுருக்கு, சவுக்கு மரத்தை வெட்டி விட்டுருக்கு. இதே மாதிரி இந்த இதில் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் இந்த விவசாயி நல்லா வளர்த்திருக்கிறாரு. சந்தனம் சவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ அது திருப்பி ஒரு சொல்கிறேன், இங்கே நல்லா தெரியுது. அந்த சந்தன மரத்துக்கும் அந்த சவுக்கு மரத்துக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். எப்படி ரெண்டும் ஒரு தோழர்கள் போல் பக்கத்தில் இருக்கும். நம்ம சந்தன மரத்தை நல்லா வளர்த்தணும் அப்படின்னா இந்த சவுக்கு மரத்தை இந்த பாருங்கள் இந்த வெட்டியிருக்காங்க பாருங்கள், இப்படி வெட்டினோன்னே நிறைய கிளைகள் வந்திருக்கு. இந்த மாதிரி இடைவெளியில், அதாவது சந்தன செடியிலேருந்து ஒரு அடி இடைவெளியில் நீங்கள் சவுக்கு மரத்தை நடுங்க. அது எப்பயுமே துணையாக தோழர்களாக இருக்கும். இதுலேயே காமிக்கிறேன், இந்த தோட்டத்தில் பாருங்கள், மழை விழுந்ததுனால நிறைய களை இருக்குது. இப்போ களை எடுத்துகிட்ருக்குறாங்க பாருங்கள். இந்த சந்தன தொழில்நுட்பத்தில் நம்ம செடியுடைய தூர் பகுதியில் களை எடுக்க வேண்டாம், களையில் அறுத்து விடணும்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ரொம்ப இந்த மரத்தில் நல்லா தெரியுது. இந்த தூர் பகுதியில் நம்ம இந்த பொன்னாங்கனின்னு கீரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பொன்னாங்கனி கீரை இருக்குது. அது வந்து சந்தன செடி நடும்போது வளர்ந்தது. அதுக்கப்புறம் நம்ம அகத்தி மரத்தையும் துவரை நட சொல்லியிருப்போம். இந்த செடியில் பாருங்கள், அகத்தி துவரையெல்லாம் போயிடுச்சு. இதில் இப்போ கூட இருக்கிறது, அதை நிரந்தர துணைவனாக இருக்கிறது வந்து இந்த நம்ம சவுக்கு தான். சவுக்கு வெட்டியிருக்கு பார்த்தீங்களா, சவுக்கு வெட்டியிருக்கு, சந்தன செடி நல்லா வளருது. அப்போது நம்ம தொழில்நுட்பத்தில், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் திருப்பி சொல்கிறது, இந்த துணைச்செடி மேலாண்மை ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் 100% நல்ல சக்ஸஸ் வந்துருச்சு பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த செடியெல்லாம் நல்ல தண்டு தடிமன் வந்துருச்சு. நான் கூட கையில் பிடிச்சி காமிக்கிறேன், அதனுடைய தடிமன் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு, இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 10 மாதம் செடியில் வந்துருச்சு. நல்ல அருமையாக பச்சை தளத்தளர்ந்து பச்சையாக இருக்குது பாருங்கள். அதுக்கு சவுக்கு மரம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்றதான் நம்முடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் சந்தன மரம்
சாகுபடி தொழில்நுட்பத்தில் சொல்கிறோம். இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். இப்போ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடைவெளியில் சவுக்கு மரத்தை நடணும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இப்போ நீங்கி இருக்கும். இந்த மாதிரியான சந்தன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை சந்தன மரத்துக்கு கொண்டு வரலாம். மேலும் தொடர்புக்கு முனைவர் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் துறைத்தலைவர், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். தொடர்பு எண் 9443505845. அதாவது என்னுடைய மொபைல் நம்பர் 9443505845. வணக்கம், நன்றி.